ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? எஸ் நீங்க தம்ப்நெயில பார்த்திருப்பீங்க, இது ஒரு அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ வீடியோ தான். அப்படி நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, லீஃப் பிராண்ட்ல இருந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோனை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இதை வாங்கி நான் கொஞ்ச நாள் ஆகுது. என்னோட ரிவ்யூஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது இருக்குன்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வாங்கலாமா வாங்க வேணாமா, ஒர்த்தா ஒர்த்தில்லையா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ஹெட்ஃபோனோட குயிக்கான அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஹெட்ஃபோனை கையில் எடுத்தோடனே வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஹெட்ஃபோனில் ஒன்றுமே இல்லை. இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பார்த்து சொல்லுங்கள். நானும் அதுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மார்க் வந்து 50 தான் கொடுப்பேன், 100க்கு 50 கொடுப்பேன். ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். டூ ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக பிளாக்காகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட பிராண்டிங்கை போட்டிருக்காங்க, அதனால தான் நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்கலாம் அண்டு கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துருக்கலாம். இதுலேயும் நீங்கள் ஜெப்ரானிக்ஸ் ஹெட்ஃபோன்ஸை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளூ ரெட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாக பிளாக்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ்னு பார்த்தீங்கன்னா அதோட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். வந்து அவுட்டர் அப்பியரன்ஸை பற்றி தான் நான் அப்படி சொல்கிறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இதில் 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நாலுமே நல்லா கிளிக்கியாக தான் இருக்குது, பட்டன்ஸ் எல்லாம் நல்லா கிளிக்கியாக தான் இருக்குது. அண்டு இது இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால் வர்ற காலை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, அண்டு பேர் பண்ணுறதுக்கு. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹெட்ஃபோன் ஆன் ஆகும். அண்டு இது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இது வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து வீடியோஸ் அல்லது சாங்ஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வீடியோ இல்லை ஆடியோ ரெண்டு அப்படியே அடுத்த நெக்ஸ்ட்டு சாங்கு இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு ட்ராக் ஆகும். அப்படியே டிக்ரீஸ் பட்டன் அமைக்கினீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ இல்லை ப்ரீவியஸ் ஆடியோக்கு போகும். எப்பவும் போல் நார்மலாக ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்டு இங்கே ஒரு ஆக்ஸ் கேபிள், இதுதான் மெயினானது அண்டு ரொம்ப ஸ்பெஷலானதும் இதுதான். இதில் வந்து ஆக்ஸ் கேபிள் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ளூடூத் உங்கள்கிட்ட சார்ஜ் கம்மியாச்சுன்னா ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் நார்மல் ஹெட்செட்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 10 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை, ஒரு 6 to 7 hours வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜ் நிற்கும். அண்டு இதிலேயே நீங்கள் கால்ஸ் இதிலே அட்டன் பண்ணி அதில் இன்பில்ட் மைக்கு கொடுத்துருக்காங்க. மைக் பார்த்திங்க குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியமாக நார்மலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி கிடையாது. அண்டு ஸ்வெட் ப்ரூஃப், இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் எதுவும் பண்ணும்போது இதை சாங் கேட்டுகிட்டே ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, வேர்வை வந்தாலும் அதனால் ஒன்றும் ஆகாது, அஃபெக்ட் ஆகாது அந்த ஸ்பான்ஸ் எதுவும். ஸோ இதில் உள்ள டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் வந்து இது V5.0. வீடியோ ஆடியோலாம் குவாலிட்டி நல்லா, ஆடியோ குவாலிட்டி நல்லா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து ஹை கிராஃபிக்ஸ் கேம் இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி இந்த கேம்ஸ் எல்லாம் விளாடும் போது கொஞ்சம் லைட்டாக லேட்டன்சி இருக்கும். அண்டு மியூசிக் ப்ளேபேக் வந்து 10 hours கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, அது வந்து 6 to 7 hours தான் இருக்கும். டிரைவர் யூனிட் இதில் வந்து 40 mm டிரைவர் யூனிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் உள்ள ஃபுல் சவுண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதுலேயும் எக்ஸ்டர்னலாக சவுண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சார்ஜிங் டைம் 2.5 hours கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் சார்ஜ் ஆகிற 2.5 hours கரெக்டாக ஆகும். இது வந்து ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், iOS-லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டேப்லெட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் அந்த பாக்ஸில், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு ஏர் கப்ஸ்லேயும் நல்லா குஷன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நெக் பேண்ட்லேயும் நல்லா அந்த ஸ்பான்ஸ் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் இப்படி லாங் டைம் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் காதுகிட்ட வந்து இந்த ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், அதனால் நீங்கள் அதிக டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் இருக்கும், காது வந்து பெயின் இல்லாமல் இருக்கும். வந்து உங்கள் ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஸ்டாப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ அவ்வளோதான் இந்த ஹெட்ஃபோனு. நீங்கள் ஒரு இப்போ ஒரு நல்ல லுக்காக வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா காட்டணும் அந்த மாதிரி லுக்காக வாங்கி சீன் போகணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அது நீங்கள் ஜெப்ரானிக்ஸில் ட்ரை பண்ணலாம், அதில் நல்லாயிருக்கும். அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மியூசிக் கேட்குறதுக்கு அண்டு சார்ஜிங் ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்க நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதோட பார்க்குறதுக்கு அவுட்டர் அப்பியரன்ஸ் தான் நல்லா ஓரளவு மீடியமாக இருக்கே தவிர உள்ளே எல்லாமே ஃபீச்சர்ஸாக நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லாயிருக்கும். அண்ட் இதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து 1000 ரூபா, நான் வாங்கும்போது 1000 ரூபா இருந்துச்சு. அதோட நான் இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி பை பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் பட்ஜெட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.